இத்தாலியில் கொரோனா அச்சுறுத்தலால் வீட்டில் முடங்கியுள்ள மக்கள் அதிலிருந்து மீண்டு வரும் வகையில் வீட்டின் மாடியில் நின்றபடி பாடல் பாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியுள்ள நிலையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்கள் வீட்டில் முடங்கியுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடியுள்ளன. கொரோனா அச்சத்திலிருந்து மீண்டு வரும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் பால்கனியில் நின்று கொண்டு பாடல்கள் பாடி பொழுதை கழித்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக நாளை முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்வதற்கான விசா வழங்குவது நிறுத்தப்படுகிறது. கொரோனா அச்சம் காரணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்தார். இதையடுத்து அமெரிக்கா செல்வதற்கான விசா நடைமுறைகள் நாளை முதல் நிறுத்தப்பட இருப்பதாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் அதை எதிர்த்து போராட வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அனைவரும் தங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் வரமுன் காப்பதே சிறந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் கின்னாவூரில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவுடன் மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள நிசார் பகுதியில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக மைசூர் அரண்மனை இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை சுற்றுலாப் பயணிகளை அனுமதிக்காமல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரண்மனை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தெலங்கானாவில் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் விழாக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். இந்த தடை உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வந்தது. இதையடுத்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களான திரையரங்குகள், மால்கள் போன்றவை நேற்று முதல் மூடப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட இடங்களில் உண்ணாவிரதங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மனித சங்கிலி போராட்டங்கள் நடத்த மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு நகர காவல் சட்டம் 1888 பிரிவு 41 உட்பிரிவு 2 அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் மார்ச் 29ஆம் தேதி காலை 10 மணி வரை 15 நாட்களுக்கு தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் மாஞ்சா நூல் பறக்க விடுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் சென்னை மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் பிறப்பித்துள்ள உத்தரவில் மார்ச் 14ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரை 60 நாட்களுக்கு மாஞ்சா நூல் தயாரிப்பு, விற்பனை மற்றும் இறக்குமதி உள்ளிட்ட அனைத்து பயன்பாடுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று வறண்ட வானிலையே நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் இருக்க அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அண்ணா சாலையில் உள்ள தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.